வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து வேலைக்கு போறவங்கப்பா, ஆம்பளை என்னாலும் சரி பொம்பளை என்னாலும் சரி, அவங்க உடம்ப நல்லபடியா வச்சுக்கணும். ரெண்டாவது, ஆம்பளை பொம்பளை எல்லாமே டூ வீலர்ல போறாங்க, கார்ல போறாங்க, இந்த மேக்சிமம் இந்த மார்க்கெட்டிங் வேலை பாக்குறாங்கப்பா. மார்க்கெட்டிங் வேலை பாக்குறவங்கன்னா டூ வீலர்லயே எவ்வளவு தூரம் அன்னைக்கு பூரா ஓடுறாங்க. அவங்களுக்குலாம் இடுப்பு தேஞ்சு போய் அவங்களுக்கு தான் முதல் இடுப்பு விடுகிறது. ரெண்டாவது, ஆபீஸ்ல உட்காந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இடுப்பு தேஞ்சு போகுதுன்றாங்க. அந்தந்த பிரச்சனையெல்லாம் வருது. அதுக்கு அவங்க எப்படி அவங்க சாப்பாட்டு முறையை சரி பண்ணி அவங்க உடம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப நான் பாட்டி சொல்லிக்கிற போறப்பா. எப்படின்னா, இடுப்பு எலும்பு தேஞ்சு போகுது. இப்போ டூ வீலரில் பொம்பளம்பு எழும்போது ஆம்பளை போய் இடுப்பு எலும்பு இப்படியே சேர்க்காய் அந்த பள்ளமேட்டில் போகும்போது இடுப்பு எலும்பு தேஞ்சு போகுதுங்கிறாங்க. இடுப்பு எலும்பு தேஞ்சு போகிறது வேற விஷயம், இடுப்பு எலும்புக்கு சத்தம் தான் அது தேவையாதுப்பா, கால்சியம் சத்து தேவை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த முருங்கைக்கீரை பசலக்கீரையெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து, அதில் வந்து கஞ்சி உருண்டை இதுகளெல்லாம் லட்டு உருண்டனா லட்டு செஞ்சு வச்சுக்காது, இப்பெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிடணும். இதெல்லாம் இருந்தால் அந்த கால்சியம் சத்து வந்து அவங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கும். அந்த இடுப்பு எலும்பு தேயறது, இந்த இடுப்பு வர்றதெல்லாம் வராது. ரெண்டாவது, எப்படி அவங்க சாப்பிடணும்னு ரொம்ப பேர் தெரியாமல் இருக்காங்கப்பா. இப்போ நான் சொல்லித்தேன் எப்படின்னா, காலையில் நீங்கள் ஃபுல் மீல்ஸ் சாதமே சாப்பிடுங்க. சாதத்துக்கு காய்கறி கீரை இதுகளை எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுங்கப்பா. வயிற்றுக்கு சாம்பார் ரசம் காரக்குழம்பு என்னன்னு வச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் வெளியே போவீங்க. இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கவங்களும் இருக்காங்க, இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் போகிறவங்கெல்லாம் சுற்றுறாங்க இல்லையா வண்டியில், அவங்களுக்கு பசி எடுக்கும். பசி எடுத்தால் என்ன செய்வாங்க, போய் வடையோ பஜ்ஜியோ வாங்கி சாப்பிடுவாங்க. அது நல்லதான் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது, அதே முக்காவசி உடம்புக்கு கெட்டு போயிடும். அதனால் என்ன செய்யணும், வீட்டில் இருக்கவங்க வீட்டில் முத நாளே ஒரு பயிரை ஊற வைக்கணும். டெய்லி ஒரு பயிரும் கூட வச்சுக்கங்கிறேன், அளவாக வீட்டுக்கு அளவாக ஊற வச்சு வச்சுக்கிட்டு காலையில் வேலையோட வேலையாக என்ன குக்கரில் வச்சா ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்தால் பயிர் வெந்து போயிடும். ரெண்டு ஒரு மிளகா கருவேப்பில கடுகு போட்டு அழைச்சோம்னா அன்னைக்கு சுண்டல் ஆகி போச்சு. அந்த சுண்டெல்லாம் ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன பாக்ஸுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் இந்த கருப்புளுந்தில் லட்டு, நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த லட்டை செஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இல்லாட்டி கடலமிட்டாய் எலுமிட்டாய் அதை வாங்கி ஏதாவது ஒரு பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காயை தோலை கட் பண்ணி ஒரு நாலஞ்சு சுண்டை வச்சுக்கோங்க. கொய்யாப்பழம் தான் முழுசாக கூட போட்டுக்கோங்க. கேரட்டு அதை நல்லா தோலை சீவிட்டு அதை கட் பண்ணி, ஏன்னா முழுசாக இருந்தால் கூட சங்கடப்படுவாங்க, கட் பண்ணி போட்டோம்னா எடுத்து ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க. அப்போ ஊடமாட வெளியே வந்து இந்த வடை பஜ்ஜி திங்கிற நாம வராது. இடையில நமக்கு பசி எடுக்கலாம் செய்யும். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப அப்படி சாப்பிட்டுக்கலாம். இந்த வெளியே போய் டீ குடிக்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு வெளியே சுற்றுறவங்களா இருந்தால், உள்ள ஆஃபீஸில் இருக்கவங்கன்னா தேவைப்படாது, வெளியே சுற்றுறவங்களா இருந்தால் டீ காப்பி குடிக்காம இளநி வேணால் குடிச்சுக்கோங்க. அங்கங்கே மோர் ஊற்றுச்சுன்னா கூட மோரை வாங்கி குடிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாதிக்காது. மத்தியானத்துக்கு நீங்கள் வந்து ஹெவியெல்லாம் சாப்பிட வேணாம்ப்பா. காலையிலே நம்ம நல்லா சாப்பிட்றோமா, ஒரு தயிர் சாதம் போதும்ப்பா. ஒரு தயிர் சாதம் ஏதோ காயோ பொரியலோ எனக்கோ ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சாயந்தரம் வெளியே சுற்றுறவங்களுக்காக இருந்தால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், ஒரு டீயை கூட குடிச்சுக்கோங்க. காப்பி கூட வேணால் டீ குடிச்சுக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு நேரம் டிஃபன் சாப்பிடுங்க. தோசையோ இட்லியோ ஆப்பமோ இடியாப்பமோ என்னமோ ஒன்று ஒரு டிஃபன் நைட்டாக நைட்டில் சாப்பிட்டுட்டு, ஏன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கோம். காலையிலேருந்து நல்லா ஹெவி ஃபுட்டு தான், மத்தியானம் வெறும் தயிர்ச்சோறு போதும். அப்படி சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே படுத்துடணும்ப்பா. எவ்வளவு நேரம் சீக்கிரமாக ஒரு ஒரு நாளைக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட தூக்கம் தூங்கலாம். முடிஞ்ச அளவு தூங்குங்க. தூங்கி உங்கள் உடம்ப பாதுகாத்துக்கோங்க. இந்த வெள்ளிருக்க இந்த கண்ணெல்லாம் எரியும். மார்க்கெட்டிங் இந்த இப்படி சுற்றி வண்டியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்கெல்லாம் வெள்ளரிக்காயை ரவுண்டாக நறுக்கி கண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து நைட் படுக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே நீங்கள் என்ன செய்யணும், கை காலெலாம் கழுவக்கூடாது, குளிச்சுருங்க. நல்லா சுத்தமாக குளிச்சிங்கன்னா உங்கள் அழுப்பெல்லாம் போயிடும், நல்லா தூக்கமும் வரும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வெறுப்பாக இருக்கும். வாரத்தில் ரெண்டுனா நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கணும்,
ரெண்டு நாள் தான் வேலைக்கு போறவங்களுக்கு முடியாது. வாரத்துல ஒரு நாளே இப்பதான் லீவ் விடுறாங்க. விட்டா சனி ஞாயிறு ரெண்டு நாள் விடுவாங்க, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுறாங்க. அந்த நாளையில மட்டும் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு இந்த வெந்தயக்களி, கருப்பு உளுந்து கஞ்சி இந்த மாதிரி வச்சு அன்னைக்கு சாப்பிட்டுக்கோங்க. அன்னைக்கு அவங்களால சாப்பிட முடியும், வீட்டுல பொறுமையா அன்னைக்கு ஒரு நல்லது போலது செய்வீங்க, சாப்பிடுவீங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு கரெக்டா அந்தாட்டே நீங்க டெய்லி வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனாதான் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த முடியும். நாலு நாளைக்கு முடியாம விழுந்துக்கிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு வேற செலவாகும், வேலைக்கு போக முடியாது, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. ஏன் லீவ் போட்டேன்னு இவ்வளவு இல்லாம நம்ம லீவ் போடாம கரெக்டா நம்ம உடம்ப நல்லபடியா பார்த்துட்டு வேலைக்கு போனோம்னா இந்த பாட்டி சொன்னபடி கரெக்டா மெனு வச்சுக்கோங்க. முன்ன பின்ன காய்கறி கீரையெல்லாம் காலையிலேயே சாப்பிடுங்க, செஞ்சவுன்னா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. அதை மத்தியானம் கொண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கீரையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால காலையிலே நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு மத்தியானம் லைட்டா தயிர் சாப்பிட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இடையில நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெடாது, ஆரோக்கியமா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்து உடம்பை காப்பாத்திக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.